நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் திருக்குவளை சுற்றுவட்டாரப் பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சாயத் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. பாலமுத்துமணி, விவரங்கள். நல்லா நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருக்கோளை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பின்பட்ட குருவை, அதாவது இன்னும் 10 தினங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த அந்த பின்பட்ட குருவை நெற்பயிர்கள் வயலிலேயே சாய தொடங்கியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். டெல்டா உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக கடந்த 3 தினங்களாக மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சம்பா சாகுபடிக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு விவசாயிகள் தண்ணீரை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் குருவை சாகுபடியை எடுத்துக்கொண்டால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறிப்பிட்ட அளவு விவசாயிகள் மட்டுமே அந்த பின்பட்ட குருவையை வந்து பயிரிட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் திருக்குவளை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள அந்த குருவை நெற்பயிர்கள் தற்பொழுது வயலிலேயே சாய தொடங்கியுள்ளது. அதாவது திருக்குவளை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான மடப்புறம், வாழக்கரை, ஏர்வைக்காடு, மீனம்பநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வயலில் நெற்கதிர்கள் சாய்ந்துள்ளது. குறிப்பாக இந்த நெற்கதிர்கள் முற்றுவதற்கு முன்பாகவே அந்த பச்சை நிறம் மாறாத நிலையிலே தற்பொழுது சாய்ந்திருப்பது விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். இதனால் மகசூல் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளதோடு மட்டுமல்லாமல் இந்த நெற்கதிர்களை அறுவடை செய்ய முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளார்கள். மேற்கொண்டு இந்த வயலில் அறுவடை இயந்திரத்தை இறக்கி அந்த அறுவடை பணியை மேற்கொள்ள என்பது சவாலாக உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ள சூழல்ல உரிய முறையில் வேளாண் துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். நன்றி பாலமுத்துமணி, விரிவான விவரங்களுக்கு.